வாசிக்கலாம் ஏசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசந்தை வாசிக்க கேட்கலாம் ஏசையா ஐம்பத்தி கர்த்தரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவர்களை என்ன பண்றாராம் பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா தன்னை தன்னை குற்ற நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது கொடுக்கும் போது அவர் தமது அவர் தமது சந்ததியை கண்டு சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் நீ நீடித்த நாளா இருப்பாய் கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவருடைய கையினால் வாய்க்குமா அப்ப இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அலலுயா அப்போ கர்த்தருக்கு சுத்தமானது அவருடைய கையிலே வாய்க்குமா தேவன் இந்த காரியத்தை உங்களோட வாழ்க்கையை செய்யணும் தேவன் சித்தம் கொண்டிருக்கலாம் இதை உங்களுக்கு கொடுக்கணும் தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்திருக்கும் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கணும் தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்திருக்கும் ஆனா தேவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது அதை நம்ம கிட்ட எடுக்கும் தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்போ அவருடைய சித்தம் என்கிறது ஒரு மகா பெரிய விஷயமா இருக்கிறது அப்போ ஃபர்ஸ்ட்லேயே வசந்தோட ஃபர்ஸ்ட்ல இருக்கும் கர்த்தரோ ஒருவனை நொறுக்க ஒருத்தர் அடுக்க அடிக்க நொறுக்க சுத்தமா இருந்தா அவருக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு தேவனுக்கு சுத்தம் இருந்தா அவர்களை தேவன் பாடுகளுக்கு உட்படுத்துவார் அதே தேவன் அவங்களை ஆசிர்வதிக்க சுத்தமா இருந்தால் அவங்களை மென்மேலும் தேவன் உயர்த்த வல்லமேலவராக இருக்கிற அப்ப தேவனுடைய சுத்தம் என்கிறது நம்ம வாழ்க்கையில மகா பெரிய விஷயமா இருக்கிறது தேவனுடைய சுத்தம் இன்னைக்கு நான் பேசணுங்கிறது தேவனுடைய சுத்தம் ஹலலோயா அவருடைய சுத்தம் அவர் கையில் என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்ப தேவனுடைய சுத்தம் என்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நமக்கு ஜெயத்தை மாத்திரம் கட்டளையிட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஜெயம் என்கிறது தேவனுடைய சுத்தத்தினால் வருகிறது ஆசிர்வாதம் என்கிறது தேவனுடைய சுத்தத்தினால் வருகிறது ஐஸ்வரியம் அப்படிங்கிறது தேவனுடைய சுத்தத்தினால் வருகிறது மேன்மை அப்படிங்கிறது தேவனுடைய சுத்தத்தினால் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் கஷ்டத்தை கொடுக்குறாருனா அப்போ அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கும் தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார் அந்த கஷ்டத்தை விட ரெட்டிப்பான நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்து திருப்தியாக சித்தமாக இருக்கிறார் ஒரு அழகாக சொல்லுவோமா தேவனுடைய சுத்தம் அப்படிங்கிறது என்னது நம்மளோட வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கணும் நம்ம நொறுக்கணும் என்று தேவன் சுத்தமாக இருந்தால் நமக்கு பாடுகளுக்கு உட்படுத்தலாம் அதனால் பாடுகளை தேவன் நமக்காக சிலுவிலே சகித்து அவருடைய சுத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறிக்கணுங்கிறது பிதாவின் சுத்தமாக இருந்தது தேவன் அதனால நம்மை ஆசீர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார் அந்த கடைசியில் என்ன ஒரு தடவை வாசிக்கலாமா கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் கையினால் வாய்க்குமா அப்போ கருத்தரோட கருத்தரோட இந்த கையில வந்து உங்களுக்கு வந்து பாடுகளை கொடுக்கணும்னு ஒரு சுத்தம் இருக்கலாம் கருத்தரோட இந்த கையில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு சுத்தம் இருக்கலாம் அவருடைய சுத்தம் எதுவா இருந்தாலும் அது உன்னை வாழ்க்கையில வாய்க்குமா அப்ப அவரோட சுத்தத்துக்கு மாறாக நான் செயல்பட்டா என்ன ஆகும் அவரோட சுத்தத்துக்கு மாறாக நான் ஓடினா என்ன ஆகும் ஒண்ணும் இல்ல அவருடைய சுத்தத்தை ஒரு மனுஷனாலும் ஒரு மனுஷனாலும் தட்டிட்டு போகவே முடியாது அவர் நேமிச்சுட்டார் திஸ் இஸ் கான் ஹாப்பன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பார் அவ வர் சாத்தின கதையை ஒருத்தனும் திறக்க முடியாது அவர் திறந்ததை ஒருவனும் அடைக்கக்கூடாது இருக்கிறது அப்போ தேவன் ஒரு விஷயத்தை உங்களை வாழ்க்கையில கொடுக்கணும்னு நியமிச்சானா எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி அவருடைய சித்தத்தை ஒரு மனுஷனும் தடுக்கவும் தடுக்கவும் அதை உடைக்கும் ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை ஏன்னா சகல முத்துறைகளை உடைக்கிற அதிகாரம் என் தேவனோட இதாக இருக்கிறது அப்போ அவருடைய சுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேறுமானால் அப்ப இந்த வசனத்தை ஆண்டவரை இந்த வசனத்தை கை கொள்ற ஆண்டவரை உம்முடைய சுத்தமானது அவர் கையிலே வாய்க்கும் அப்போ நம்மளுடைய சுத்தம் அப்ப ஆண்டவருடைய சுத்தத்தை ஒரு மனுஷனாலும் என்ன பண்ண முடியாதா தடை செய்ய முடியாது அவருடைய சுத்தம்

திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் எங்கயா அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து வந்து ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் அப்ப அந்த குஷ்டரோகிக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது அவனுக்கே தெரியுது ஆண்டவருக்கு சித்தம் இருந்தாதான் என்ன ஆண்டவர் சுத்தமாக்குவார் அப்ப கேட்கற ஆண்டவரே உமக்கு சித்த

சுத்தமாகறின்ற அப்ப ஆண்டவருடைய சுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் தேவன் உங்களை சுத்தமாக்கேவன் உங்களை ஆசிர்வதிக்கே மேன்மையாக வைக்க தேவன் வல்லமில்ல ஆண்டவருடைய சுத்தம் என்கிறது ஒரு மகா பெரிய காரியமாக இருக்கிறது ஆண்டவருடைய சுத்தம் அவனுடைய அவன் அவனை சுகப்படுத்துவதற்கு அவனை சொஸ்தமாக்குவதற்கு ஆண்டவருடைய சுத்தம் அந்த நாளிலே இருந்தபடியால் அந்த அற்புதத்தை நம்ம இங்கே வாசிக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஐஸ்வரியத்தை கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் மேன்மையை கொடுக்கணும் நம்மளுடைய

சுத்தம் என்னோட வாழ்க்கையில நிறைவேறணும் அவருடைய சுத்தத்துக்கு அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோ ஆண்டவரை நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு அவரோட சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் பியூட்டிஃபுல்லா நம்ம நடத்திருப்போம் அழகா தேவை நடத்துவோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சுவாசிக்கிறீங்க இன்னையில இருந்து என்னோடைய வாழ்க்கையில நான் இவ்வளோ நாள் நான் எப்படி வாழ்ந்து தெரியாது இவ்வளோ நாள் நான் எப்படி நடந்தேன்னு தெரியாது ஆனால் இன்னையில இருந்து தேவனுடைய சுத்தத்துக்கு சுத்தத்துக்காக சித்தத்துக்காக என்னோட நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்ற பிள்ளைங்க கையை ஒருத்தர லீயா சொல்லுங்களேன் அல லோயா சத்தமே கேட்கல அல லோயா அப்போ தேவன் கையை நீட்டு என்ன பண்ணுறான் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்கிறார் அப்போ தேவனுடைய சித்தம் அன்னைக்கு அவனை சுத்தமாக்குவதற்கு இன்றைக்கி தேவனுடைய சு சித்தம் என்னென்னா உங்களை ஆசிர்வதிப்பதற்கு ஹலலூயா உங்களை ஆசிர்வதிக்க தேவன் இன்னைக்கு சித்தமாக இருக்கிறார் அதே போல் மார்க்குவின் புத்தகம் ஒன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓரது வசனம் சொல்லுகிறது தே ஏசு மனதுருகி தன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ

நீட்டி நம்மை தொட்டு சுத்தமாக்குகிற தேவனாய இருக்கிறார் கையை உயர்த்துறோம் இல்லையா சொல்லுங்களேன் ஹலலூயா அதே போல தேவன் எப்படிப்பட்ட மனதொருகிற எப்படி ஒரு மனது ஹவு கம்பேஷனட் ஹீஸ் தான் மத்தியவன் புஸ்தகம் ஒன் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சொல்லுகிறது தேவன் கிராமங்களை சுற்றி ஊர்களை சுற்றி வந்து ஜெப ஆலயத்திலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை அறிவித்த பின்பு அவர் நிறைய பேரை சுகப்படுத்தி அவரோட பலவீனங்களை நீக்கி அவருடைய சொஸ்தமாக்கின பின்பு அந்த திரளான ஜனக்கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரா அந்த அவங்கள பார்த்து நினைக்கிறாராம் இது இந்த பிள்ளைங்கள் ஆட்டு குட்டிகளை போய் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல்

அவர்கள் மேல் மனதுருகன் அப்போ அவருடைய சித்தம் உங்கள் மேல் மனதுருகி உங்களை தொட்டு உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி தேவன் விடுவிப்பது இன்னைக்கு அவருடைய சித்தம் இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிப்பது தேவனுடைய சித்தம் இன்னைக்கு உங்களை உயர்த்துவது தேவனுடைய சித்தம் அதே போல் அவர் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார் அதுதான் நம்ம மார்க்கில் வாசித்தோம் அவர் ஏசு மனதுருகி தன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகின்றார் அப்போ ஏசு கிறிஸ்து அவருடைய சுத்தம் கருத்தருடைய சித்தம் என்னவோ அது அவருடைய கை இன்னால் என்ன பண்ணுமா வாய்க்கும் அதுதான் நம்மளோட கீவ் தேவனுடைய சித்தம் என்னது என்று நம்ம அறிந்து கொள்வோம் அவருடைய சித்தம் அவருடைய கையினால் வாய்க்குவோம் பாண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன் என்னுடைய வழியும் என்னுடைய என்னுடைய எல்லா காரிலையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே நான் நெய்மைத்துவத்துக்கு இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கள் நான் ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு வாய்க்க பண்ணுங்கள் நான் மேன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவரே அந்த மேன்மை எனக்காக நீங்கள் வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்ல 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 தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்திலும் கைக்குடி செய்ய தேவன் சித்த சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதே போல் லூகாவின் புஸ்தகம் ஐந்து பனிரெண்டு பதிமூணு சொல்லுகிறது தேவன் ஒரு பட்டணத்திற்கு வந்தபோது அங்கே குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை வணங்கி அவன் சொல்கிறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அந்த வாசிக்கலாமா பின்பு அவர் பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு இயேசுவை கண்டு முகம் குப்பர விழுந்து முகம் குப்பர விழுந்து ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் அவனுக்கு விசுவாசம் கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்ன சுத்தமாக்கி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா கண்டிப்பா ஆண்டர் ஆசிர்வா ஆசீர்வதிச்சிருவாரு இன்னைக்கு வெறுமையா போக மாட்டேன்னு சொல்றவங்க ஹலெலியா சொல்லுங்களேன் இன்னைக்கு ஆண்டவர் நான் ஐஸ்வர்யத்தோடு அனுப்புவாரு சமாதானத்தோடு அனுப்புவாரு சந்தோஷத்தோடு அனுப்புவாரு நான் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வாதத்தினாலும் ரெட்டிப்பான ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்புவது இன்னைக்கு ஆண்டவருடைய சுத்தம் ஹலே லூயா அப்ப இன்னைக்கு அவருடைய சுத்தம் என்பது உங்களை தொட்டு அவர் கையை நீட்டி உங்களுக்கு எழுதி இருக்கிறது அவர் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு சுத்தம் உண்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய கையை நீட்டி உங்களை தொட்டு இன்னைக்கு ஆசிர்வதிப்பதற்கு தேவன் இன்னைக்கு வந்துட்டார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா ராமன் சொல்லுங்களேன் அப்ப ஆண்டவருடைய சுத்தம் என்னவா இருக்கிறது அவனை சுத்தமாக்குவது அவனை குணப்படுத்துவது வியாதிகளிலிருந்து அவனை விடுதலை ஆக்குவது தேவனுக்கு சித்தம் அதே போல் அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அலையா சொல்லுவோமா அலலூயா அப்போ தேவனுடைய சித்தம் என்கிறது எடுத்து வாசியுங்கள் எபேசியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசத்தை வாசிக்க கேட்கலாம் எபேசியர் ஐந்து பதினேழு ஆகையால் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்னதென்று அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவர் ஓகே ஆண்டவர் நம்ம இதுக்கு இதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்துறாரோ ஒருவேளை இந்த ஆசிரியம் தேவன் நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ ஒருவேளை இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்க இவ்வளவு தாமதிக்கிறாரோ இதுதான் நீங்க யோசிக்கணும் ஆண்டவரே நீங்க திருப்பி வாசிக்கலாம்

இந்த காரியம் சுத்தமான காரியம் ஆண்டவரே இது வந்து எல்லாவற்றும் தேவனுடைய சித்தம் ஒரு பெரிய 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 ரோல் பிளே பண்ணுது ஆண்டவருடைய சுத்தம் வாழ்க்கையில் இல்லைன்னா ஆண்டவர் அதை வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார் அவருக்கு சுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஒரு ஆசிர்வாதத்துக்கு நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் இந்த ஆசிர்வாதத்துக்காக நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன் உமக்கு சுத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ரொம்ப நாளாயிருக்கும் லேட்டா இருக்கும் அந்த ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ ஆண்டோட சுத்தம் என்ன அந்த ஆசிர்வாதம் இல்லை விட ரெட்டிப்பான ஆசிர்வாதங்கள் கொடுப்பது ஆண்டவருடைய சுத்தமாக இருக்கு ஆண்டவருடைய சுத்தம் எப்படி இருக்கிறதா உங்களை மென்மேலும் 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 ஆசிர்வதிப்பது மாத்திரம் அவருடைய சுத்தம் அப்போ நீங்க மதிய கிளீனராக இல்லாதபடிக்கு படிக்கு யோசிக்கணும் ஆண்டவர் இதுவும் முறை சுத்தமா என்னோட வாழ்க்கையில் இதுவும் முறை சுத்தமாக அந்த அந்த குஷ்டரோகி வந்து ஆண்டோட நின்று அவன் அவனுக்கு விசுவாசம் இருக்கிறத அவன் யோசிக்கிறான் ஆண்டவருக்கு சுத்தம் இருக்கிறத எனக்கு குணமாக அவருக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாக என்று அவனை அவன் மேல் கை நீட்டி மனதுருகி அவனை தொட்டு சஸ்தமாக்கின தேவனாயிருக்கிறாப்போ உங்களை மெய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டைகளை போல திரிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனதுருகி உங்களுக்கு மெய்ப்பனாக இருக்க தேவன் இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக தேவன் கிருபாதார பலி அது அவருடைய சுத்தமாயிருக்கிறார் தின பேர் சுவாசிக்கிறீங்க அப்போ ஆண்டவருடைய சுத்தம் என்னது என்று நம்ம அறிந்து கொள்ளணும் ஆண்டவருடைய சுத்தம் கர்த்தருடைய சுத்தம் அவர் கையினால் வாய்க்கும் இந்த மெசேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மெசேஜ் ஓகேவா கருத்துடைய சுத்தம் என்றது அவருடைய கையால் வாய்க்கும் ஸோ கருத்துடைய சுத்தம் எப்படிலாம் அவருடைய சுத்தம் இருக்கிறது அது எப்படிலாம் வாய்க்கும் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து வாசிங்க எபிரேயர் எபிரேயர் பத்து ஏழை வாசி கேட்கலாம் அப்பொழுது நான் அப்பொழுது நான் தேவனே தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவர் சொல்றாரு பிதாவை பார்த்து கெச்சமனை தோட்டத்துல ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் புஸ்தக சொருளில் புஸ்தக சொருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்னை குறித்து அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க அப்பொழுது நான் அப்பொழுது நான் தேவனே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய பிதாவின் சித்தத்தின்படி செய்ய ஆண்டவர் என்ன குமாரனை நம்ம நமக்காக அனுப்பி வச்சாரு அப்ப அவருடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் புத்தகச் சுருளில் புத்தகச் சுருளில் என்னை குறித்து என்னை குறித்து எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ அந்த வசந்தை வாசி பாருங்கள் எனக்கு முன்பாக இன் காட் இட்ஸ் பிஃபோர் ஹெம் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் வந்தார் இல்லையா நம்மை ஆசிவதிப்பதற்காக ஆண்டவர் வந்தார் நம்மை நம்மளுடைய ஐஸ்வர்யங்களை தீவன் உயர்த்துவதற்காக ஆண்டவர் வந்தார் நம்முடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் துன்பங்கள் துயரங்கள் நாசங்கள் மோசங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பது ஆண்டவருடைய சுத்தம் அதற்காக ஆண்டவர் வந்தார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அதே அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் பத்து ஒன் தேவனே தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய தேவனே உம்முடைய சித்தத்தின் செய்ய இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்று சொன்னாப்பா ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் அடுத்த லைன் வாசிங்க இரண்டாவது இரண்டாவது நிலை நிறுத்துவதற்கு நிலை நிறுத்துவதற்கு முதலாவது நீக்கி போடுகிறார் முதலாவது என்ன பண்றாரு நீ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நிலை நிற்க வேண்டுமானால் ஒரு விஷயத்தை ஆனவர் எடுத்து போட்டுருவாரு ஒரு ஆசிர்வாதம் வரணும்னா ஆண்டவர் துன்பங்களை என்ன பண்ணுவாரா எடுத்து போட்டு ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு மேன்மை எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வேணும்னு நீங்கள் விசு வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் அது எங்களோட வாழ்க்கையில் கொடுப்பதற்கு ஒரு ஒரு தடை ஒரு தடை இருக்கலாம் ஒரு என்ன வேணா என்ன பிரச்சனையோ வேணா இருக்கலாம் அதை எல்லாவற்றும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா நீக்கி போட தேவன் ஒரு இரண்டாவதை கொடுப்பதற்கு அதை திருப்பி வாசிக்கலாம் தேவனே தேவனே உம்முடைய இஷ்டத்தின்படி செய்ய அவருடைய செய்ய இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார் இரண்டாவது இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில நிலைநிறுத்துவதற்கு ஒரு சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவருடைய சுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை முதலாவதை நீக்கி போடுகிறார் தவறான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில பாவமான காரியங்களை நீங்க நீக்கி போட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிலை நெருக்க செய்யும் எத்தனை பேர் நிறைய நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கலாம் நிறைய பேரை பேசியிருக்கலாம் நிறைய பேர் அவங்களுக்கு பின்னாடி பேசியிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாமல் நிறைய காரியங்கள் என்னவெனா போய் சொல்லிருக்கலாம் என்னவெனா பண்ணிருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களை உங்களை விட்டு நீக்கி போடுவீர்கள் ஆனால் தேவன் உங்களுடைய ஆசிர்வாதங்களே உங்களுடைய ஐஸ்வர்யங்களே உங்களுடைய இரட்டிப்பான நன்மைகளே உங்களுடைய வாழ்க்கையில நிலையை நிறுத்த தேவன் சித்தமாயிருக்கிறதே பத்தாவது வசந்தை வாசி கேட்கலாம் ஏசு கிறிஸ்துனுடைய ஏசு கிறிஸ்துவின் சரீரம் சரீரம் ஒரே தரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன பண்ணிருக்கோமா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் அப்போ ஆண்டவருடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நம்ம அப்பாவுடைய சரீரம் ஒரே ஒரு தரம் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறோம் நமக்காக தசை அடிகளை வாங்கி எல்லாவற்றையும் ஒருத்தன் வந்து அடிக்கிறான் அது தேவன் ஒப்பு கொடுக்குறாரு ஏன்னா அவர் உங்களுடைய உங்களையும் என்னையும் விடுவிப்பு தான் அவருடைய சுத்தமாக இருக்கிறது அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் உமிழ்ந்து துப்புகிறவர்கள் தன்னுடைய முகத்தை தேவன் மறைக்கவில்லை அந்த முகத்தையும் அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் உமக்கும் எனக்கும் ஆசிர்வாதமே ஆசீர்வாதத்தை விளங்கும் பண்ணும்படியாக அந்த சுத்தத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக ஒப்புக் கொடுத்தார் நம்மளுடைய கைகள் தவறான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவருடைய கைகளை ஒப்பு கொடுத்த அந்த கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது அது அவருடைய சுத்தமாக இருந்தது நம்முடைய கால்கள் தவறான பாதையிலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஆணி அடிக்கப்பட்டது அது அவருடைய சுத்தமாயிருந்தது அதுக்காக ஒப்பு கொடுத்தார் நம்மளுடைய தலையில தப்பான காரியங்களை யோசிக்காதபடிக்கு அசுத்தமான காரியங்களை யோசிக்காதபடிக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஒரு ஜீவைத்தனம் வாழும்படியாக தேவனுடைய தலையில் முர்கீடம் சூட்டப்படுறது அப்போ அந்த முர்கீடம் அவருடைய சுத்தம் உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக அவருடைய சுத்தம் இருதயத்தில் தவறான காரியங்களோட அசுத்தமான காரியத்தோட யோசிக்காதபடிக்கு நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்படிக்கு அவருடைய விழாவில் ஈட்டி ஏற்றப்பட்டது எத்தனை பேர் விசுவாசிக்க அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசிக்கும்படி அவர் சுத்தமாக இருந்தார் அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அவருடைய சுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் நீங்கள் எப்படி இருக்கணும் அதுக்காக காத்திருக்கணும் ஆண்டவரே மேகம் தோன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கையில் பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தின் பிரகாரம் நாம் ஓடும் பொழுது அவர் நியமித்து வைத்திருக்கிற ஓட்டம் அவர் டிசைட் பண்ணிட்டார் இந்த ரேஸ் இந்த ஓட்டத்தில் தான் என் மகன் ஓடணும் இந்த ஓட்டத்தில் தான் என் மகள் ஓடணும் இந்த காரியத்தின்படி தான் இந்த ஓட்டத்தில் தான் அவனுக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைக்கும்ன்ற தேவனுடைய சுத்தம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன வச்சுப்போம் ஆண்டவர் இந்த இந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டவரை நம்ம கொஞ்சம் ரைட் எடுத்து இந்த பாதை கொஞ்சம் ஷார்ட் கட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நான் ஓடிடுவான ஷார்ட் கட் எதுக்குன்னு நரகத்துக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்ம ஆசிர அவர் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு வசனம் வாசித்தோம் இல்லை தேவன் ஒருவனை நொறுக்க சுத்தமாக இருந்தால் அவனை பாடுகளுக்கு உட்படுத்துவார் ஆனால் அவங்களை தேவனை இன்னைக்கு ஆசிர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார் அவருடைய கையினால் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுமா சத்தமே கேட்கலையே வாய்க்கும் அப்போ ஆண்டவருடைய நாள் எல்லாம் வாய்க்கும் அப்போ ஆண்டவரே நீங்க எனக்கு நெய்மித்திருக்கிற பாதை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஓடுறேன்னு சொல்லி பாருங்க நீங்க ஓட மாட்டீங்க ஆண்டவர் அவர் தோல் மேல தூக்கி உங்களை நடத்தி போவார் அந்த பாதையில நீங்கள் பாப்பீங்க ஆஹா நம்ம கடந்து வந்துட்டோமா அப்படின்னா ஆண்டவருடைய சுத்தம் நீங்க அந்த பாதையில கடந்து போனோங்கிறது ஆண்டவர் சுத்தம் ஆனால் அவர் அதுக்கு பலன் கொடுக்காம இருக்க மாட்டார் அவர் தோல் மேல் தூக்கி உங்களை சுமந்து அந்த கஷ்டத்தின் மத்தியில் அந்த போராட்டத்தை மத்தியவங்க நடத்தி வரும் ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எனக்காகவும் அந்த கிருபாதார என் பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக நமக்கு எல்லா சுத்தத்தையும் தேவன் ஆசீர்வாதத்தையும் வாய்க்க பண்ணும்படியாக அந்த வாய்க்க பண்ணுகிற தயவுக்காக தேவன் என்ன பண்ணாரா நமக்காக பிதாவின் சித்தத்தை செய்தார் நமக்காக வழி அந்த பத்தாவது வசனம் திருப்பி வாசிக்கலாமா ரீட் த 10th one again இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சரீரம் ஒரேதரம் பலியிடப்பட்டதினாலே பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி அந்த அவருடைய பலியிடப்படணும்ங்கிறது என்னதான் அவருடைய சித்தம் இட் இஸ் வில் will சித்தத்தின்படியே நாம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் என்ன ஐட்டம் பரிசுத்தமாயிட்ட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய சுத்தம் என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்குது எப்படி அவருடைய காயங்களால அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தின் சுத்தம் உங்களையும் என்னையும் இன்னைக்கு பரிசுத்தமாக்குது அப்ப ஆண்டவருடைய சுத்தம் என்னவா இருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் நம்ம செய்யணும் அடுத்து வாசியங்கள் மத்தியுவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசந்தை வாசிக்க கேட்கலாம் மத்தியு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது மத்தியோ இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது சற்று அப்புறம் போய் சற்று அப்புறம் போய் முகம் குப்பர விழுந்து முகம் குப்பர விழுந்து என் பிதாவே என் பிதாவே இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே

அப்புறம் போய் சற்று அப்புறம் போய் முகம் விழுந்து முகம் குப்பர விழுந்து என் பிதாவே என் பிதாவே இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடுமானால் இது நீங்க கூடுமானால் நீங்க இதை நீங்க நினைச்சீங்க அதை நீக்கி போடுங்க ஆண்டவரே இல்ல இந்த பாத்திரம் என்னோட இருக்கணும்னு உங்களுக்கு சித்தம் இருந்தா அது எனக்கு இருக்கும்படி செய்யுங்க ஆண்டவரின்னு சொல்லி வாசிங்க நீங்கும்படி செய்யும் செய்யும் ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என் சித்தத்தின்படி அல்ல நம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் அப்போ நம்மளுடைய சித்தத்தின்படி இல்ல ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்க கடவுள் நம்மளுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய மாம்சீக அந்த சிந்தையின்படி நம்மளுடைய மாம்சத்தின்படி அந்த சித்தத்தின்படி நம்ம போறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும் அப்ப ஆண்டவர் பிதாக்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஆண்டு வரை என்னுடைய படி அல்ல உம்முடைய படி எல்லாமே ஆக கடவுள் அதே போல் மத்தியும் இருபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது வருஷத்தையும் வாசிக்க கேட்கலாம் அவர் அவர் மறுபடியும் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் இரண்டாம் தரம் போய் பிதாவே என் பிதாவே இந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு இது என்னை விட்டு நீங்க கூடாதாக நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி கடவுள் என்று ஜெபம் பண்ணினார் அப்போ ஆண்டோருடைய சித்தத்தின்படி அப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி என்னோட வாழ்க்கையில எல்லாமே ஆகணும் ஏன்னா அவருடைய கையினால் எல்லாம் வாய்க்கும் ஆண்ட சுத்தின்படி நமக்கு எல்லாமே ஆகும் என்று சொன்னால் ஆண்டுடைய சுத்தத்தின்படி நம்ம வழி நடத்தி வழி நடத்தப்பட்டோம் என்று சொன்னால் ஆண்டவுடைய சுத்தத்தின்படி நம்ம எல்லா காரியங்களும் செய்து வந்தோம் என்று சொன்னால் சகலமும் நமக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நொறுக்கப்படுற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் கையை விட்டு அவர் கூடயே தான் இருக்கார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய சுத்தம் நிறைவேறும் மட்டும் அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார் அது நிறைவேறி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விட்டு போவே மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இல்லைங்க கூட காரியம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் விட்டுட்டு ஓடி வாழ்க்காங்க அப்படி இல்லை ஆண்டவர் நம்ம கூடையே இருப்பாரு பாடுகள் கூட இருப்பார் எப்படி தாவிது தன்னுடைய ஆட்டுக்குட்டுகளை சிங்கத்தின் வாய்களுக்கும் கரடையின் வாய்களுக்கும் தப்பு வித்தானோ அதே போல உங்களையும் என்னையும் தேவன் எல்லா பால சிங்கங்களுக்கும் தப்பு வைக்க தேவன் வல்லமலவராயிருக்காரு பேர் விசுவாசிக்கு உங்களை தப்பு வைப்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது அந்த தாவீது தான் அந்த வசந்தையும் சொல்லியிருக்காரு அவர் சங்கீதத்தில் எழுதியிருக்காரு ஆண்டவரே சிங்கம் போல சாத்தான் சுத்தி சுத்தி வர ஆண்டவரே அவன் என் ஆத்மாவை பீறி போடாதபடிக்கு நீர் என்னை தப்பு வியும் என்று சொல்ல அப்போ ஆண்டவரோட அவனுடைய ஆத்மாவை அவன் பீறி பொலாத படிக்கு தாவிது மகா பெரிய வலசாலி அவர் இர அவர் வந்து நிறைய பேர் ஒரே பட்டயத்தில் ஒரே வாரில் பதினாறாயிரம் பேரை கொண்டவர் இருபத்தாறாயிரம் ஹீ ஸ்கில்டு இஸ் அ மைட்டி மேன் அவர் ந அவர் வந்து ஒரு வாரில் நிறைய பேரை ஒரே மனுஷன் வெட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன் ஆட்டு குட்டிகளை ஓடி போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போயிட்டு துரத்திட்டு போயிட்டு என்னுடைய கருடையின் வாய்க்கு தப்பு வித்தவன் சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வித்தவன் ஆண்டரை பார்த்து சொல்கிற ஆண்டவரே நீங்கள் ஆத்மாவை தப்பு வச்சுருங்க ஆண்டவரே என்ன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ அப்படிப்பட்ட தாவிதுக்கு ஒரு விசுவாசம் இருக்குமானால் தாவித ஒரு ராஜாதான் அவன் ஒரு பெரிய தான் ஆனால் அவர் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய சுத்தம் ஆண்டருடைய சுத்தம் ராஜா வாரங்கிறது ஆண்டருடைய சுத்தம் அவரை எல்லா காரியத்தையும் தப்பு வைக்க வேண்டியதுங்கிறது ஆண்டோட சுத்தம் அப்போ இன்னைக்கு ஆண்டருடைய சுத்தம் உங்களை வாழ்க்கையில் உங்களை தப்பு வித்து உங்களை கனப்படுத்தி உங்களை மென்மேலும் தேவன் உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்துற சொல்லுங்களேன் லூயா அப்ப என்னைக்கு என்ன கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கையனால் வாய்க்கும் இட்ஸ் கோனா ஹாப்பன் அவருடைய கையினால் வாய்க்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய காரியம் இன்னைக்கு ஆண்டவரோட கையில நான் கொடுத்துட்டேன் என்னுடைய காரியத்தை நான் இன்னைக்கு ஆண்டவரோட கருத்துக்கள நான் ஒப்பு கொடுத்துறேன் அது அவருடைய கையினால் நாள் இன்னைக்கு வாய்க்கும் வாய்க்குமா விசுவாசிக்கிறீங்களா ஏன்னா அந்த குஷ்டோ நிறைந்த ஒரு மனுஷன் விசுவாசிச்சான் ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டவரே உம்மால் ஆகும் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அவன் சொல்லிட்டான் ஆகும் ஆண்டவரே நீங்க சுத்தமாக்கிறீங்க அப்போ நீங்க விசுவாசிங்க ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீங்க அதை எனக்காக என்ன பண்ணுங்க வாய்க்க பண்ணுங்க உன்னோட கரத்துக்குள்ளாக என்னுடைய மேன்மைகளை ஒப்பு கொடுக்கிறேன் நான் ஒரு ஆசீர்வாதக்காக ஆண்டவரே நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு நெடுந்தாலே நம்ம இருதயத்தை என்ன பண்ணுமாம் இலைக்க பண்ணுவோம் ஆனால் நம்ம விரும்பினது வரும்பொழுது எப்படி இருக்கும் அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டு நம்மளோட வாழ்க்கையில் கொடுப்பதற்கு அவ்வளோ சித்தத்தை ஆண்டு நிறைவேற்றுவதற்கு நீங்க எப்படி இருக்கணுமா ஆயத்தமாக இருக்கணும் அப்போ இனிமே உங்களோட காரியங்களை நீங்க வேண்டி கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டோட கரத்துக்காக ஒப்பு கொடுத்து பாருங்க அது இன்னைக்கு வாய்க்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜெயத்தின் தோனியா சொல்லுங்களா ஹலலூயா ஹலலூயா அப்போ ஆண்டவர் உடைய கரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணுமா வாய்க்குமா அதே போல் எடுத்து வாசியுங்கள் மார்க்கு வின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறை வாசிக்கலாம் சற்று அப்புறம் போய் சற்று அப்புறம் விழுந்து விழுந்து விட்டு நீங்கி போக கூடுமானால் தம்மை விட்டு நீங்கி போட கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று அது என்னோட வாழ்க்கையில இருந்து இது நீங்க நீங்கணும் ஆண்டவர் வாழ்க்கையில இருந்து நீங்க வாசிங்க வேண்டிக் கொண்டு வேண்டிக்கொண்டு அப்பா பிதாவே அப்பா பிதாவே எல்லாம் உமாலே கூடும் எல்லாமே உமாலே கூடும் இந்த பாத்திரத்தை இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுளே என்றார் அவருடைய சித்தத்தின்படி எந்த காரியமும் இல்ல எல்லாமே 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 ஆண்டவருடைய சுத்தத்தின்படி ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மளுடைய சித்தத்தின்படி எந்த காரியமும் இல்ல ஆண்டவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தின் பிரகாரம் அந்த சித்தத்தின் பிரகாரம் நம்ம செய்கிறோம்னா நம்மளுக்கு தேவன் நமக்கு நமக்காக நியமித்து இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு வாய்க்கப்படணும் அப்போ இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது வெறுமையா போக மாட்டீங்க ஆண்டவருடைய சித்தம் இந்த வருகிற வாரம் ஃபுல்லா உங்களை வழி நடத்தி ஆண்டவர் கொண்டு வருவார் நீங்க சாட்சி கொடுப்பீங்க நான் போன வாரம் வந்தேன் ஆண்டோட சித்தம் வாழ்க்கையில் நடந்துச்சு ஆண்டவனுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி எத்தனை பேர் விஷயம் வாசிக்கிறீங்க அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார் அப்போ சொல்லிட்டாரு வாக்கு பண்ணிட்டாரு வாய்க்க பண்ணிடுவேன் கர்த்தருடைய கர்த்த கரத்துடைய கரத்தில் இருக்கிற எல்லா சித்த உன்னோட சிறுத்தம் கரத்து கரத்துடைய கரத்துக்குள்ள இருக்குன்னு அது வாய்க்கும் அப்போ உங்களை சித்தத்தை ஆண்டவர் கடத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கறேன் அவர் மனசு வச்சுட்டாரு இதை உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவர் வச்சிட்டாருன்னா அது கண்டிப்பா அவரால் கூடும் ஆண்டவரால் எல்லாம் கூடும் இந்த பாத்திரத்தை இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே கடுவது இப்போ எத்தன தடவை ஆண்டவா ஐயா சுதவர் யாருக்கும் ஜோடி ஜோடி வசனம் இருக்குன்னு அப்ப இங்க பாருங்க அதுதான் மத்திய இருபத்தி ஆறில் ஆண்டவருடைய ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய சுத்தத்தின்படி இல்லை உன்னோட சுத்தம் அதே மத்தையும் இருபத்தாறில் நாற்பத்தி ஒன்றில் சொல்கிறாரு அதே போல் மார்க்லையும் லூக்காலையும் திருப்பி ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய சுத்தத்தின்படி இல்லை உம்முடைய சுத்தத்தின்படி அப்போ நம்மளுடைய சுத்தத்தின்படி எந்த காரியமும் வாய்க்காது எல்லாமே ஆண்டவருடைய சுத்தத்தின்படி வாய்க்கும் அந்த அந்த திருப்பி ஃபஸ்ட்டு வசனம் வாசிச்சோன்னா ஏசி ஐம்பத்தி மூன்று பத்தை வாசிக்கலாம்

சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு அது போல ஆண்டவர் நமக்காக பலியாவது பிதாவின் சித்தமாக இருந்தது நாம் அவருக்காக முன்னோடுவது ஆண்டோட சித்தமாக அப்போ இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவரோட சித்தம் 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 இடத்தையும் பார்த்தோம் இப்போ ஆண்டோர் நமக்கு எப்படி வாய்க்க பண்ணுறா லாஸ்ட் லைன் சேஸ் கர்த்தருக்கு கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் அவருடைய கையினால் என்னெல்லாம் வாய்க்குதுன்னு பார்க்கலாம் எடுத்து வாசியங்கள் உபாகமத்தின் புஸ்தகம்

உங்களுக்கு தேவன் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியம் என்ன பண்ணுமா வாய்க்கும் அந்த திருப்பி வாசிக்கலாம் இப்பொழுதும் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு அப்ப இன்னைக்கு நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வாய்க்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன்னா அவருடைய சுத்தம் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்யணும் கர்த்தரோட கர்த்தருடைய சுத்தம் அவர் கையினால் என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்ப நீங்க கையிட்டு செய்கிறது உங்களோட கையில அது ஆண்டவருடைய கை ஏன்னா அவருடைய கையினால் தான் எல்லாம் வாய்க்கும் வசனம் சொல்லுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அப்ளிகேஷன் போடுறான் ஆண்டவர் என் கையில போடலாம் ஆண்டவர் உம்முடைய கையாக அதை மாற்றுங்க ஆண்டவர் இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போறேன் வண்டி ஓட்டிட்டு போறான் அந்த வண்டி ஓட்டது சுத்தமா நீங்க நான் என் கை ஓட்டலாம் உங்களோட கை ஓட்டதாண்டவர் அவர் கூட்டு போனா பத்திரமா கூட்டு போய் பத்திரமா கூட்டு வர எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சாத்தா நம்ம கிட்ட கூட வரமாட்டான் அப்போ ஆண்டவருடைய சுத்தம் நமக்கு என்ன பண்ணணுமா வாய்க்கும் அதே போல பைபிளில் வந்து ரெண்டு மருமகள் இருந்தாங்க அந்த ரெண்டு மருமகளும் வந்து அந்நிய ஸ்திரீகள் அவங்க யாரோ வந்து தேவனுடைய பிள்ளைகளில் மொஹாப் தேவ் தேவ் ஃப்ரம் மொஹாப் கண்ட்ரி அந்த ரெண்டு மருமகளும் ஒருத்தி பேர் ரூத் ஒருத்தி பேர் ஒரு பால் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது ஓகேவா இவங்களுடைய காரியங்கள் தேவன் எப்படி ஆசிர்வாதத்தை வாய் வாய்க்க பண்ணார் தெரியுமா எடுத்து வாசியங்கள் ரூத்துவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசத்தை வாசிக்கலாம் ரூத் சாப்டர் ஒன் வர்சஸ் நைன் கர்த்தர் கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக அப்போ ஒரு நிமிஷம் நிமிஷம் நஹோமிங்கிறது நஹோமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் ஒரு கேரக்டர் இருக்காங்க கரெக்டாக அவங்க மாமியார் ரூத் அண்ட் ஓர்பாலோட மாமியார் அவங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இருந்து மூவாபுக்கு போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வசிக்கிறாங்க அங்கே இருந்த ரெண்டு மொஹாபிய ஸ்திரீகளும் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு மகன்களுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே இருக்கவங்க ரெண்டு பசங்களும் செத்து போயிடுறாங்க கடைசியாக அவரோட ஹஸ்பண்டும் செத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க

புருஷனுடைய வீட்டிலே புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அவர்களை முத்தமிட்டாள் அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடைய ஜனத்தண்டைக்கு உடன் கூட வருவோம் என்றார் அப்படின்னு யார் சொன்ன ரூத் சொன்னாங்க ஆனா ஓர்பால் இதுல வந்து ரெண்டு விதமான ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது ஒண்ணு ஓர்பால் அவங்க வந்து உலகத்தின் காரியமாக பார்க்கிறாங்க ஓகே நமக்கு என்னது நம்மளோட சித்தம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க மாமியா சொல்லிட்டாங்க சரி புருஷனும் இல்லை சரி நம்மளோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட நம்ம இன்னொரு கணவனை பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி அது நம்முடைய சுத்தமாக இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா அது ஆண்டவருடைய சுத்தம் கிடையாது ஆனால் ரூத் என்ன பண்ணுறாங்க ஆதிக்குரிய பக்கமாக திரும்புகிற பெத்தலேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு அந்த அப்பத்தின் வீட்டிற்கு செல்ல சித்தம் தேவன் அன்னைக்கு கொண்டிருந்தார் அதனால் ரூத் என்ன பண்ணாங்களா அன்னிக்கு இந்த ஹோமியோடு ஒட்டி கொண்டார் ஆண்டவரே அவன் எங்கேயும் போக மாட்டோம் உங்களுடைய ஆண்டவர் தான் என்னோட ஆண்டவர் உங்களுடைய ஊர் எனக்கு ஊர் உங்களுடைய கலரை கூட நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் என்ன பதிச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்போ அன்னிக்கு ரூத்துடைய வாழ்க்கையில் இருந்தது அவங்க பெத்தலேயமுக்கு போகணும் அந்த ஆசிர்வாதத்தின் வீட்டுக்கு போகணும் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நிலத்திற்கு போகணும் அங்க போறாங்க அவருடைய சித்தம் அவங்களுடைய சித்தம் என்ன தெரியுமா ரூத்துடைய தேவனுடைய சித்தம் ரூத்துடைய வாழ்க்கையில அவங்க புவாசை பார்க்கறாங்க போவாஸ் தான் தேவனுடைய சித்தமா இருந்தது அந்த போவாசை பாக்குறாங்க அவங்களுக்கு ஓவியத்தை பிறக்குறாங்க அப்படியே தாவிதன் வம்சா அப்படின்னு நம்ம தேவன் பிறக்கிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த சுத்தம் அன்னைக்கு அந்த சுத்தத்தை ரூத் நிறைவேற்றாம போயிருந்தான் இன்னைக்கு என்ன வேணும் சோரிய மைக் பி டிஃப்ரெண்ட் அப்போ அன்னைக்கு தேவனுடைய சுத்தம் ரூத்துடைய வாழ்க்கையில் எப்படி இருந்ததுதான் நிறைவேறது அவர் நியமித்து வைத்து அவர் நியமிச்சார் ரூத் பெத்தலகிமுக்கு தான் வரணும் ரூத்துக்கு போவாஸ் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அவருடைய சுத்தம் அதுக்கு அவங்க மாறா செயல்படவே இல்லை அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சுத்தம் ஆண்டவருக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்க அந்த காரியத்தின்படி ஆண்டவர் உங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு உங்களுக்கு கரெக்டாக சாட் போட்டு ஒரு மேப் போட்டு அழகாக வச்சுருப்பாரு அவருடைய சுத்தம் இன்னைக்கு என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்ப இன்னைக்கு ரூத்தோட வாழ்க்கையில அவங்களுக்கு வாய்த்த கணவர் யாரு போவாஸ் அந்த வம்ச உள்ள நமக்கு யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் வந்தார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அந்த சுத்தம் அவருடைய சுத்தம் இஸ் பியூட்டிஃபுல் வில் அவங்களோட வாழ்க்கையில நிறைவேறினபடியால் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் மகாபெரிய காரணம் அடைந்த போல இன்னொரு நம்ம இருக்கிறது எடுத்து வாசியங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசதி வாசிக்க கேட்கலாம் கர்த்தராலே கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் கர்த்தராலே என்ன பண்ணுமா நம்ம நடந்து போற பாதை கூட ஆண்டவரால் என்ன பண்ணப்படுமா வாய்க்குமா அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு கர்த்தருக்கு சுத்தமான கையினால் வாய்க்குமா அப்ப தேவன் இன்னைக்கு ரெண்டு மெசேஜ் கொடுத்திருக்க ரெண்டு பியூட்டிஃபுல் மெசேஜஸ் ஒன்னு அவருடைய சுத்தத்தை பத்தி தேவன் அழகா சொன்னாரு இன்னொன்னு அவர் வாய்க்க பண்ணுகிற காரியத்தை தேவன் சொன்னார் அப்ப இன்னைக்கு உங்களோட நடையை தேவன் என்ன பண்ண போறாராம் வாய்க்க பண்ண போகிறா அப்போ உங்களுடைய நடை இனி ஒரு நாளும் பிசையாத படிக்கு ஒரு நாளும் நீங்கள் தவறான பாதையில் போகாத படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் உங்களை வாய்க்க பண்ணுவார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க கர்த்தராலே கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய் மனுஷருடைய நடைகள் என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்போ நீங்கள் நடந்து போகிற அப்போ நம்மளோட நடை என்கறது ஆண்டவருடைய சுத்தம் நம்ம இந்த பாதைல நடக்கணும் ஆண்டவருடைய சுத்தம் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு போனோங்கறது ஆண்டோட சுத்தம் இன்னைக்கு சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அது ஆண்டவரோட சுத்தம் இன்னைக்கு நீங்க இந்த செய்தியை கேக்குறீங்க ஆண்டவோட சுத்தம் இந்த செய்தியில நீங்க கேட்ட ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கறது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கைல வாய்க்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஹலோ லூயா ஹலோ லூயா எடுத்து வாசிங்க இயேசையாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நாற்பத்தி எட்டு பதினைந்து நான் நானே நான் நானே அதை சொன்னேன் அதை சொன்னேன் நான் நான் அவனை அழைத்தேன் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வர பண்ணினேன் நான் அவனை வர பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் அவன் வழி என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்ப தேவன் சொல்லிட்டாரு அவர் சொன்னது கண்டிப்பா அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரோ அந்த வாக்கு கீழே விழவே விழாது எத்தனை வருஷம் வந்தாலும் சரி எத்தனை ஆண்டுகளாலும் அந்த வார்க்கை அந்த வார்த்தை ஆண்டு ஒரு நிறைவேற்றுவார் இப்போ உங்களுக்கு ஒரு வார்க்க ஒரு வாக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு தரிசனம் அண்ணன் சொல்லியிருக்கலாம் இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கைனா கூட அந்த ஜெனரேஷன்ல கண்டிப்பா தேவன் செய் அவர் வாக்கு கொடுத்துட்டாருனா அது தவறி போகவே எந்த காலத்துலையும் போகாது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நியமித்து வைத்திருக்கிற நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசிர்வாதத்தை தேவன் அவருடைய சுத்தத்தின்படி என்ன பண்ணுவார் அவருடைய கரத்தினால்

பெருமைப்படுத்துவேன் உன்னை பெருகவே பிறகு பண்ணுவேன் உன்னுடைய அன்பழைய ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளோட ஆசிர்வாதம் ஒரு வசனம் இருக்கிறது ஆதலால் அவர் தேவ தூதரின் உதவிக்கு கைகூடாமலும் ஆபரஹாமின் சந்ததியா இருக்கு அவரோட ஆபிராம் சந்ததியாக அவங்களோட உதவிக்கு அப்ப நீங்க ஆபிரஹாமின் சந்ததியா இல்லையா மீன் அப்ப ஆபரஹாமுக்கு தேவன் கொடுத்த ஆசிர்வாதம் இந்த பூமி தாங்க கூடாத படிக்கு இருந்துதான் அப்ப அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் என்னோட வழியில கொடுக்குவாரு என்னோட வழியில தேவன் வாய்க்க பண்ணுவாரு கையை உயர்த்தலை சொல்லுங்களேன் ஹலா அப்ப ஆப்ரஹாமோட ஆசிர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவ்வளவு ஹெவியா இருந்துச்சு இன்றைக்கு இந்த வாரத்துல நேமித்து வைத்து இருக்கிற சித்தமாயிருக்கிற அந்த ஆசிர்வாதம் நீங்க உங்க வீடு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் பிரச்சனை இல்ல ஆசீர்வாதம் எத்தனை பேர் சுசிக்கிறீங்க இவ்வளவு நாள் நான் சமாதானமே இல்ல ஆண்டவரே போராட்டமா இருந்துச்சு ஆண்டவரே உபத்ரவமா இருந்துச்சு ஆண்டவரே நான் நிறைய விஷயத்துக்காக பாத்துட்டு இருந்தேன் ஆண்டவரே சண்டை 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 நிறைய பிரச்சனை போராட்டம் சமாதானமே இல்லை இல்லை இன்னைக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கவும் அதை வாய்க்கு பண்ணவும் தேவன் இன்னைக்கு இருக்கிறார் ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்கும் அதை வாய்க்கு பண்ணவும் தேவன் இருக்கிறார் மேன்மைகளை தேவன் கொடுக்கும் வாய்க்கு பண்ணவும் அவர் இருக்கிறார் அவர் இன்னைக்கு அவரோட கருத்து நாள் அவருடைய சுத்தம் தே கருத்துக்கு சுத்தமானது அவருடைய கருத்து நாள் என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்ப இந்த ஒரு வாரம் ஃபுல்லா டெய்லி என்ன சொல்லுங்க ஆண்டவர் உங்களோட கருத்துக்காக என்னோட சுத்தம் உப்பு கொடுக்கிறேன் கருத்துக்கு சுத்தமான அவருடைய கருத்து நாள் வாய்க்கும் இதை சொல்லிட்டு உங்களோட நாலு இந்த வாரம் ஆஃப் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பா நீங்க போற வழியெல்லாம் நெய் தான் எத்தனை பேர் சுசிக்கிறீங்க அப்போ தேவனுக்கு சுத்தம் என்னதென்று நீங்க அறிந்து அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன சுத்தம் ஆண்டவர் உங்களுக்காக இது வச்சிருக்காரன்னு நீங்க யோசிச்சு ஆண்டவர் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை இது நீங்க கொடுப்பீங்களா இது என்னோட வாழ்க்கையில சுத்தம் இருக்காண்ட செய்ய சுத்தம் இருக்கா அதை நான் பண்ண சுத்தம் இருக்கா அப்போ இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்குற காரியம் ஆண்டவருடைய சுத்தமா இருக்கிறது அந்த சுத்தம் அவருடைய கடத்தினால் இன்னைக்கு வாய்க்கும் எத்தனை பேர் சுவாசிக்கு நீங்கள் மெசேஜ் முடிக்க போறேன் எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் சாம் சாப்டர் ஒன்

வாய்க்க செய்ய போகிறார் அப்ப நீங்க கையிட்ட செய்கிற காரியம் ஆண்டவரே நான் அந்த காரியத்தை செய்ய போறேன் நான் நான் இங்க இருந்து இங்க நடந்து போறேன் உங்களுக்கு சித்தம் இருக்க ஆண்டவரே நான் இங்க இருந்து இந்த ட்ரெஸ்ஸு போட போறேன் ஆண்டவரே உமக்கு சித்தம் இருக்கா ஆண்டவரே நான் இதை செய்ய போறாண்டவர் உமக்கு சித்தம் இருக்காண்டவரே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே போகிறவமக்கு சுத்தம் இருக்காண்டவரே அதை சாப்பிட போறாண்டது உனக்கு சுத்தம் இருக்காண்டவரே நான் இன்னைக்கு இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் உமக்கு சுத்தம் 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 ஆண்டோடைய சுத்தம் இருந்தால் தான் அந்த காரியம் வாய்க்கும் ஆண்டோடைய சுத்தம் இருந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது நம்ம எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாலும் சரி அந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது அவருடைய சுத்தம் ஒரு நாளைக்கு வரும் இது நீ இன்னைக்கு சைடா இன்னைக்கு வாய்க்குண்டான்னு சொல்லுவார் நம்ம அதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் வாய்க்கவே இட் இஸ் நோ யூஸ் ஃபார் தட் அதனால தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்கள் அறிந்து அந்த சித்தத்தின் பிரகாரம் நம்ம செய்யணும் திருப்பி வாசிக்கணும் வசனத்தை அவன்

அப்போ கிட்ட இருந்து ஒரு இலைக்குதான் லைக் இஃப் டசன் ஃபால் ஒலை ஒரு லீஃப் கூட உதிராமல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் கூட உங்கள் கையை விட்டு என்ன பண்ணது போகவே போகாது போகக்கூடாதுங்கிறது ஆண்டவரோட சுத்தம் அதை தேவன் என்ன பண்ணுவார் இன்னைக்கு வாய்க்கு பண்ணுவோம் இலையை உதிராத இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான் அவள் இருப்பாள் ஏபி சபை பிள்ளைகள் இன்னைக்கு இருப்பாங்க இலை உதிருகிறது போல அவனோட ஆசிர்வாதம் இனி உதிராது அது அப்படியே ஸ்டாண்டர்டாக கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும் ஒருத்தன் பிடிச்சி இழுத்தா கூட வராது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை அவ ஏன்னா என்னுடைய ஆண்டவர் தோத்து போன ஆண்டவர்கள் அவர் மரணத்தையே ஜெயமாக விழுங்கினார் அத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அந்த ஜெயத்தின் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா ஃபெவிகால் போட்டு உங்கள் மரத்தில் இருக்க இலையெல்லாம் ஒட்டி வச்சுட்டார் இனி ஆசிர்வாதம் கீழே லைட்டாக சிந்த கூட சிந்தது எத்தனை பேர் சுவாசிங்க புயலே அடித்தாலும் சரி காற்று அடித்தாலும் சரி ஆண்டவர் ஏ ஷூ அப்படின்னு ஒரு புயலை பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அவர் காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறான் அதட்டின தேவன் அப்போ அதட்டு வரான் டே புயல் அப்படி அந்த மரத்தை அடிடா என் பிள்ளை மர தொடாத அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அவரோட சுத்தம் உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ண போதான் வாய்க்க போகுது கர்த்தருக்கு சுத்தமான கரத்தனால் என்ன பண்ணுவான் வாய்க்கும் அப்போ இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சுத்தம் என்னுடைய வாழ்க்கையில வாய்க்கட்டும் ஆண்டவரே பரிசுத்தம் உம இன்னும் உமக்காக பரிசுத்தமானாக தெரிந்து கொள்வது உமக்கு சுத்தமாக இருந்தால் நம்ம மாத்துங்க ஆண்டவரே உம்முடைய அழைப்பு எனக்கு இருந்தால் அந்த அழைப்பின் பிரகாரம் நான் ஓடணும் ஆண்டவரே நான் கையெட்டு செய்கிற எல்லா காரியமும் எனக்கு வாய்க்கணும் மண்டபரே அது உமக்கு இருந்தால் எனக்கு வாய்க்கணும் அப்போ ஆண்டவருடைய சுத்தத்திற்கு மாறாக நான் இனிமேல் செயல்பட மாட்டேன்னு சொன்ன கை வைத்துறது சொல்லுங்க அப்போ உங்களோட வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் எல்லா காரியங்களும் தேவன் வாய்க்க பண்ண வல்லமில்லவராக இருக்கிறார் அப்போ இன்னைக்கு ஆண்டவரே நான் உம்முடைய சுத்தத்துக்கு மரம் செயல்படல என்னுடைய சுத்தம் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நான் எதிர்பார்க்கிற மேன்மைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி உங்களோட கரத்துக்குள்ளே கொடுத்துட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்க எது எதுக்கு எந்தெந்த டைமுக்கு எது சுத்தமாக இருக்கும் எது எது எப்பப்போ வாய்க்குமோ கரெக்டாக எனக்கு அப்போ கொடுங்க ஆண்டவர் ஆன்சர் கொடுப்பார் எக்ஸாம் ஹாலில் இப்போ எழுத தரா வெயிட் பண்றான் நான் சொல்லும் போது எழுதுறாருவாரு அப்போ தான் நீ கரெக்டாக சொல்லும் போது நீ அந்த காரத்தை செஞ்சோம்னா தேவனோட சுத்தம் அப்போ இருக்காதது வாய்க்க பண்ணுமே ஹலலூயா சத்தத்துல வேலையா சொல்லுங்களேன் லூயா முடிக்க போகிறேன் நம்ம யாரும் எழுந்துன்னு இருக்கலாம்

அவருடைய சித்தத்தை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்கு செய்வது ஆண்டவருடைய சித்தம் அப்ப என்னைக்கு ஆண்டவருடைய வசனம் அவர் இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வசனமும் அவர் விரும்புகிறபடி அவங்கள வாழ்க்கையில பழிக்கும்மா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மளுக்கு கெட்டதா நினைப்பாரு இல்ல எந்த அப்பாவை தான் அவங்க பசங்க கெட்டதா நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க அப்ப ஆண்டவருடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும் ஆண்டவர் விருப்பப்படுறாரு வாசிக்கலாம் நான் அதை நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்போ ஆண்டவர் அந்த வசனத்தைக்கு அமிச்சிட்டாரு உங்களுக்கு ஹியூ சென்டி ட்யூ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் அதை வாய்க்கும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க என் வாழ்க்கையில் வாய்க்கும் சொல்றவங்க இல்லையா சொல்லுங்களேன் ஹல யூயா ஹல் லூயா அப்ப ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னா மேன்மையை கொடுக்கணும்னு தேவன் தீர்மானிச்சு அது வெறுமையாக போகும் அவர் இடத்துல அந்த வசனம் திரும்பி வெறுமையே திரும்பவே திரும்பாது ஆசிர்வாதத்தை கொண்டு உங்களோட தலையில் ஆண்டவர் நிரவு போகிறான் இல்லை நீங்கள் ஆப்ரஹாமன் பிள்ளைகளாக இருக்கீங்க கரெக்டாக ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கிறீங்க அப்போ ஆப்ரஹாம் சந்ததியாக உங்களுக்கு யாக்கோபுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு இஸ்ரவியராகிய உங்களுக்கு தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுறார் உங்களை வாய்க்கு பண்ணுவார் என்னோட நடையை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியிலும் தேவன் வாய்க்க பண்ணுவார் உங்களோட எல்லா காரியனும் தேவனுடைய சித்தம் இந்த நாள் முதல் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவ சொல்லுங்கள் விசுவாசையில சொல்லுங்க இனிமேல் என்னோட என்னோட வாழ்க்கையை நான் ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்க போறேன் ஆண்டோடைய சுத்தத்துக்கு மரணம் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்ன சொல்லுங்கள் ஆண்டவருடைய சுத்தம் என்னோட வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லவங்களை வேலையா சொல்லுங்க பிதாவின் சித்தத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினாரோ அவர் சொன்னார் ஆண்டவுரை என்னுடைய சுத்தத்தினால் அல்ல எல்லாமே உம்மா உம்முடைய சித்தினால் ஆகும் அப்ப ஆண்டவுரை நான் நியமிக்கிறது இல்லை உம்முடைய சுத்தத்தினால் ஆகும்னு சொல்லுங்க வேலையா சொல்லுங்க என்னோட காரியங்களில் ஆண்டவருடைய எல்லா எல்லா ஆண்டவர் கையிட்டு செய்கிற என்னோட வாழ்க்கையில என்னோட கை இனிமேல் எதுவுமே செய்யலை நம்ம கையிட்டு செய்ய போறது இல்ல என்னுடைய கையை ஆண்டவருடைய கையாக நினச்சிக்கோங்க நினைச்சுக்கோங்க என் கையில் ஆண்டவர் உம்மோட கையாக என் கையை மாத்துங்க ஆண்டுபுரே என்னுடைய கரத்தை உம்மோட கரத்தாக நீங்க மாத்துங்க ஏன்னா வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு சுத்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும் சோ அவரோட கரமா நம்ம கரை மாறிச்சோம் தொட்டதெல்லாம் என்ன பண்ணுமா வாய்க்கும் அப்ப இன்னைக்கு இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுக்க போறாரு அதற்கு சுத்தமா இருக்காரு வாய்க்க பண்ண போறாரு சொல்லணும் சத்தத்தை உயர்த்தல் இல்லையா சொல்லுங்களேன் யாவரும் கண்களை மூடி ஜபிக்கலாம் ராஜாண்டவரே துதைக்கிரமாப்பா ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரேசப்பா கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரேசப்பா நீங்க மனதுருக்கு ஏசப்பா கையை நீட்டி அவனை தொட்டு ஏசப்பா எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீ தகப்பன் ஏசப்பா உம்முடைய சித்தத்தை கொண்டு ஏசப்பா பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரேசப்பா மனதுருக்கத்தின் தெய்வன் எங்களோடு கூட இருந்த கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய சித்தம் விளங்க எல்லா காரியமும் எங்களுக்கு வாய்க்கு தேவன் கிருப செய்யுங்க அண்டவர் வேசப்பா வருகிற ஓரம் வேசப்பா நிறைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்க தேவன் எனக்கு நன்மை செய்த வாழ்க்கையில நான் எதிர்பார்த்து கொண்டு வந்து தேவன் எனக்கு வாய்க்கு பண்ணினார் என்று சொல்ல தேவன் கிருபசிங்க இந்த வந்திருக்கிற பிள்ளைகள் வந்தவொடனே வெறுமையாய் போகாத படிக்கும் உம்முடைய சுத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருக்கிற ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் நீர் இறக்கி ஆண்டு அபரிவிதமாக ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுப்ப போகிற தலைவர்க்காக கூட கூடிய நெடியில் செலுத்திக்கிற மாட்டு நீங்க நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அவங்கள வாய்க்க பண்ணிட்டீங்க அவங்க நேமித்துக்கு அவங்க எதிர்பார்க்குற எல்லா காரியத்தையும் நீங்கள் வாய்க்க செஞ்சீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பன் ஏசப்பா ஏசப்பா இவங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் யேசப்பா உங்களுடைய சுத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டுபுறேன் ஆசிர்வாதம் இங்கே மென்மையாகவே இங்கே சமாதானத்தை கொடுங்க இப்போ நல்ல பிதாவே ஆமேன் ஹலலூயா ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் முதலாம் ஆராதனை காலை ஆறு மணிக்கு இடம் தூய பேதூ ஆலயம் செம்மன்பேட்டை இரண்டாம் ஆராதனை அப்போ தீர்க்க தரிசன மகா சபை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் சென்னை நூத்தி நேரம் காலை ஒன்பது மணி முதல் தீர்க்கு தரிசன தேவ செய்தி போதுகர் என் சாது பால் சொல்லும் தீர்க்கு தரிசன சிவிசேஷ சபை நடத்தும் மகிமின் எழுப்புதல் இரவு ஜெபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு ஒன்பது மணி முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சோலமன் இடம் இயேசு அழைக்கிறார் ஜேசி கார்டன் வின்ஸ் கன்வென்ஷன் சென்டர் என் தொண்ணூற்றி ஆறு பூந்தமலி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொண்ணூற்றி ஐந்து மேம்பாலம் அருகில் கர்த்துடைய செயல்களை வந்து பாருங்கள்